ஹலோ, வெல்கம் டு அன்புடன் அம்மோ. இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான சட்னி பார்க்க போறோம். ஒன்னு வந்து கார சட்னி, அது சின்ன வெங்காயம் போட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். இன்னொன்னு புளி சட்னி. இந்த ரெண்டு சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும், ஈஸியா செஞ்சும் முடிச்சிடலாம். இதை கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான கார சட்னி பார்க்க போறோம். எல்லாமே வித்தியாசமா இருக்கும், அதனால கண்டிப்பா நீங்கலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது புளி சட்னி. அது எப்படி பண்றதுங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். இதுல வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 150 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, இது பெருங்காயம், அப்புறம் வந்து கல்லுப்பு, அப்புறம் புளி வந்து இந்த நெல்லிக்காய் சைஸ்ல புளி, அப்புறம் ஒரு 50 நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது அப்பதான் நம்ம வச்சிருந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 டேஸ் கூட நீங்க இதை வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். ரெண்டு இட்லி கூடவே எக்ஸ்ட்ராவா நம்ம சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு சட்னியும் நான் சொல்றேன் இதோட சேர்த்து, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். வேற நிறைய பிளாக்ஸ் கொண்டு வர போறேன். அதனால என்னோட சேனலை கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் எல்லாம் நான் கொண்டு வரலாம்னு ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொண்டு வரலாம்னு இருக்கேன். அதனால என்னோட சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அடுத்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதோட இல்லாம என்னோட ரிலேட்டிவ் அவங்களோட சமையலையும் நான் கொண்டு வரலாம்னு இருக்கேன். அதனால என்னோட சேனலை கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் எண்ணெய் விட்டு இப்ப இந்த 15 மிளகாய் எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய். அதை இதுல போட்டு கொஞ்சம் நேரம் கலர் சேஞ்ச் ஆகணும், அதுக்காக நாம கொஞ்சம் வறுத்துக்கிறோம் இந்த மிளகாவை. கொஞ்சம் லைட் பிளாக்கிஷ் கலர்ல வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம இந்த மிளகாய் வறுத்து வச்சிருந்தோம்ல, அந்த மிளகாவோட கொஞ்சம் அந்த புளி எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த புளி, அப்புறம் கல்லுப்பு போட்டு மிக்சியில அடிச்சுக்க போறோம். இப்ப திக்கா அந்த புளி சட்னிக்கு நல்லா திக்கா நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்ப நம்ம தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். இப்ப இந்த 50 கிராம் எண்ணெய் வச்சிருக்கோம்ல, நல்ல எண்ணெய், அதை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு ஆட் பண்றோம். கடுகு வெடிக்குது. இப்ப கருவேப்பிலை, பொரிஞ்சாவும், சின்ன வெங்காயம், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட், அந்த புளி மிளகாய் அந்த பேஸ்ட், அதை இதுல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபுல் சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம நிப்பாட்டிடலாம் இந்த சட்னிய. நல்லா பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர செய்ய நம்ம நிப்பாட்டலாம், வெயிட் பண்ணலாம். இது பாருங்க, நல்லா எண்ணெய் மிதந்து வருது, ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த சட்னி. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்க, சர்விங் போல மாத்தியாச்சு. நல்ல கார சாரமான புளி சட்னி தயார். இதை நீங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இது வந்து ஒரு கார சட்னி தான். மிளகாவும் பூண்டும் யூஸ்வலாக நம்ம வெப்பவும் அரைச்சி அரைக்கிற சட்னி தான் இது ஆக்சுவலாக. ஆனால் இதில் நம்ம வேற என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறது தான் இந்த இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு தேவையானது 15 மிளகாய், ஒரு ஃபுல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு புளி, ஏன்னா கெட்டு போகாமல் நீங்கள் வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சோண்டு புளி, அப்புறம் நல்லெண்ணெய், கருவேப்பிலை,
பெருங்காயம், கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கும், இதுதான் நல்லாவே சாப்பிட்றப்ப நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அதனால 4 கடலைப்பருப்பு வச்சிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், அதே 150 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு, அவ்வளவுதான். ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 15 மிளகாய் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கோங்க. ஏன்னா இதை நீங்க பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தது பூண்டு போடும் போது ஈஸியா இருக்கும், சீக்கிரமா மசிஞ்சிரும். அதனால எப்பவுமே மிளகாய் ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கோங்க. இப்ப அந்த மிளகாய் நம்ம அரைச்சோம்ல, இப்ப நான் அதோட இப்ப பூண்டு, புளி, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி இப்ப நான் அடிச்சுக்க போறேன். இப்ப பாருங்க, நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பேஸ்டா நல்லா திக்கா அரைச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் குறைவா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு கொண்டு வந்துருங்க. இதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே கடுகு, வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பாருங்க, கடுகு நல்லா பொரியுது. இப்போ கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த மெஷர்மெண்ட் படி கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன்ல வரட்டும். அப்பதான் நல்லா கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிடறப்ப. பாருங்க, கடலைப்பருப்பு நல்லா பொரியுது. இந்த டைம்ல கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில ஆட் பண்ணிட்டு இந்த நறுக்கி வச்சிருக்கோம்ல இந்த வெங்காயம் அதை போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் போட்டு ரொம்ப கோல்டன் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு. ஏன்னா இந்த வெங்காயம் தான் நல்லா நாக்கில் தட்டுப்படும். அதனால ரொம்ப வதக்க தேவை கிடையாது. நல்லா வதக்கிடாதீங்க ரொம்ப போட்டு. இப்படி நம்ம பண்ணும் போது என்ன ஆகும்னா, நமக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். சட்னிக்கு நல்லாவே குவான்டிட்டி கிடைக்கும். ஒரு 2 செகண்ட் சும்மா பயங்கரமா அதனால இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. எங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நல்ல கார சாரமான கார சட்னி ரெடி. இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அன்புடன் அம்மு சேனலை கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகிடும். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னோடய தேங்க்ஸ். எப்பவும் சப்போர்ட்டிவாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.